எல்லாம் வல்ல அங்கேயிருக்கண்ணி சமேத ஆலவாய் சொக்கலிங்கமூர்த்தினுடைய திருவருளை மனமொழி மெய்களால் வணங்கி குருஞான சம்பந்தரனுடைய மலர்பாதங்களை போற்றி மகிழ்ந்து அடியார்கள் அனைவருக்கும் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைக்கு சொக்கநாத வெண்பாவினுடைய இரண்டாவது பாடல் நமக்கு சிந்தனையாக அமைகின்றது. புன்கட்டு தோலை புதுக்கீம் மயக்கமுறம் கண்கட்டு வித்தை போல் காட்டுவாய் பண்கட்டு பூணுவேன் தன்னை இன்பபூரணத்தில் பூன அருள் தானுவே சொக்கநாதா என்பது இரண்டாவது வெண்பா. புன்கட்டு தோலை புதுக்கி மயக்கமுற. மணிவாசகர் சொல்லுவார், புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலை. ஆக புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி என்று நினைச்சு பாருங்க. நம்மெல்லாம் நம்ம நீக்கி உடம்பு மேலே இருக்கக்கூடிய தோலை நீக்கிவிட்டால் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் அத்தனையும் அப்படியே தெரிந்ததானால் அது எவ்வளவு அருவறுப்பாக இருக்கும். ஒரு சாதாரணமாக ஒரு கையை கிழித்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த உள்ள இருக்கக்கூடிய சதைகள் எல்லாம் நரம்பும் சதையுமா பார்க்குறப்ப அது நமக்கு எவ்வளோ அருவறுக்க தகுந்த விதமாக இருக்கு. ஆனால் அவற்றையெல்லாம் மறைத்து பார்ப்பதற்கு அழகாக தோற்றம் கொண்டதை போன்று அருவறுப்பில்லாமல் அதனை இந்த தோலால் மூடி புண்கட்டு தோலை புதுக்கி மயக்க முறை இந்த தோலால் மூடி நாமெல்லாம் அதிலே மயங்கும்படியாக எம்பெருமான் என்ன செய்கின்றான்? கண்கட்டு வித்தை போல் காட்டுவாய். நமக்கு கண்கட்டு வித்தை போல காட்டுகின்றான், நமக்கு கண்கட்டு வித்தை போல காட்டுவான் எம்பெருமான். எதற்காக? இந்த உயிர்கள் அனுபவிப்பதற்காக. ஆக உயிர்கள் அனுபவிப்பது என்றால் என்ன? இந்த வினையை கழிவு செய்வதற்காக, வினை ஈடேற்றத்திற்காக நமக்கு இந்த உடம்பை கொடுத்திருக்கிறார். ஆக இந்த ஈடேற்றத்திற்காக அவ்வாறு நமக்கு காட்டுகின்றார். அந்த போகத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமல்லவா, அதற்காக அவ்வாறு காட்டுகின்றான். அது எவ்வாறு இருக்கிறதாம்? கண்கட்டு வித்தை போல இருக்கிறதாம். பண்கட்டு போனுவேன் தன்னை, இந்த மறைத்திருக்கக்கூடிய இவ்வாறு இந்த தோலை மூடி இவ்வாறு அறுவருக்கு தகுந்த இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளுறுப்புகளையெல்லாம் மறைத்து தோளால் மூடி அவற்றை கண்கட்டு வித்தை போல காட்டி கொண்டிருக்கிறாயே, அதில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? கட்டுண்டு கிடக்கிறேன். நான் அதில் கட்டுண்டு கிடக்கிறேன் என்று சொன்னால் இந்த உடல் மேல் பற்று கொண்டு, இந்த உலகத்தின் மேல் பற்று கொண்டு, அது மாயா காரியத்தினால் ஆகிய பொருள். ஆனால் அதன் மேலே அதுவே நிலையான பொருளாக நினைத்து அதிலே கட்டுண்டு கிடக்கிறேன். அவ்வாறு கட்டுண்டு கிடக்கக்கூடிய என்னை இன்ப பூரணத்தில் பூன அருள். அப்போ இன்ப பூரணத்திற்குள் என்னை சேர்த்து கொள்வதற்கு அவ்வாறு கட்டுண்டு கிடக்கக்கூடிய என்னை உன்னுடைய அந்த பேர் அருளாக இருக்கக்கூடிய அந்த அருளானந்தமாக இருக்கக்கூடிய அந்த இன்ப வெள்ளத்திலே மூழ்குவதற்கு அருள் புரிய வேண்டும். தானுவே சொக்கநாதா. தானுவே என்று சொன்னால் அதாவது நிலையாக இருக்கக்கூடிய பொருள், என்றைக்கும் நிலையான பொருளாக இருக்கக்கூடிய அந்த பதிப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை இங்கே தானுவே என்று சொக்கநாத பெருமானை குறிப்பிடுகிறார். ஆக என்றும் நிலையானவனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானே இந்த தோலை போர்த்தி, இந்த அறுவருக்குத்தக்க இந்த உடம்பினை நீ எங்களுக்கு தோலை போர்த்தி அதை நல்லது போல காண்பிக்கின்றாயே, அதை அழகாக செய்து எங்களை மயங்க வைக்கிறாயே, அதிலே நான் மயங்கி கிடக்கின்றேன். அவ்வாறு இருக்கக்கூடிய என்னை, அதிலே கட்டுண்டு கிடக்கக்கூடிய என்னை உன்னுடைய பேரானந்தத்திலே அந்த பேரின்ப அருளிலே உன்னுடைய அருளிலே மூழ்குவதற்கு அருள் புரிய வேண்டும் சொக்கநாதா என்று மிகவும் அழகாக குறிப்பிடுகின்றார். எல்லாம் வல்ல அங்கேற்கனி சமேத ஆலவாய் சொக்கலிங்கமூர்த்தியினுடைய திருவருளை சிந்தித்து விடைபெறுகின்றோம். திருச்சிற்றம்பலம்.